ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோ ரீசெண்டாக நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ அந்த மொபைலில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட் பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் கூடிய சீக்கிரத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் ப்ளஸ் நாடு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுற மொபைல், ஸோ அதே நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பிரச்சனைகள்லாம் புதுசாக வந்திருக்குன்னு சொல்லி ஃபுல் அப்டேட்டும் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ரீசெண்டாக வாங்கின ரெட்மி நோட் 10 ப்ரோ பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக 6GB ரேமு ப்ளஸ் வந்து 64GB ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம செட்டிங்ஸ் லாஸ்ட் போனதுக்கப்புறம் உங்களுக்கு அபவுட் ஃபோன்லேயே உங்களுக்கு காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு எந்த ஒரு ஃபைலுமே இன்ஸ்டால் பண்ணல. ஸோ ஜஸ்ட் ஒரு அப்டேட் மட்டும் தான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ இருக்கிற மிச்ச ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 20GB கிட்ட நெருங்கி வந்துருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு பேலன்ஸ் இருக்கிறது நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 20GB கழிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஃபோன் நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளங்கள்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 128 ரிஃப்ரெஷ் ரேட் சொன்னாங்க, பட் ஆனால் அந்த லெவலுக்கு இது ஒர்க் ஆகவே இல்லை. ஸோ அது எப்படி எனேபிள் பண்ணு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் எப்போ போல உங்களோட செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போய் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் ரிஃப்ரெஷ் ரேட்னு இருக்கும். ஸோ இந்த ரிஃப்ரெஷ் ரேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் 120Hz வச்சிங்கன்னா கொஞ்சம் பேட்டரி பேக்கப் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, தவிர்த்து மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ 60Hz வச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகாது, அந்த 120Hz ஃபீலே ஆகவே ஆகாது, கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் என்னோட சஜெஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல போய் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 120Hz இருக்கும். ஸோ 120Hz வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபோன் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும். ஸோ இப்போதைக்கு கம்மிங் டு த பாயிண்ட், நம்மளோட ஃபோனோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபோன் வந்து நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் என்னன்றது பற்றி உங்களோட சிஸ்டம் செட்டிங்ஸில் போனால் அந்த மாதிரி அப்டேட் வந்திருக்கும். ஸோ இது வந்து 12.0.1.0. ஸோ இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் ஆட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் சிஸ்டம் கெஸ்டர் அண்ட் நவ் இக்னோர் த லாக் அலாரம் பேஜ். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு கெஸ்டர் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த லெவலில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லாக் ஸ்க்ரீனில் தான். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா எனக்கு லாக் ஸ்க்ரீன்லேயுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக எனக்கு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிற மாதிரி இல்லவே இல்லை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஓரளவு நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சேம் கண்ட்ரோல் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணும்போது அப்பர் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷேடோ வந்துச்சு, அதுமாரி ஒரு சில ப்ராப்ளங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ அதையுமே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த மாதிரி எனக்கு யூஏ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரவே இல்லை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹோம் சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ அதெல்லாம் அந்த ப்ராப்ளம் இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஐக்கான்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபுல் டாகல் வேணால் நீங்கள் ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் டாகல் கொடுத்து நீங்கள் ஸ்வைப் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தேர்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பார் நோட்டிஃபிகேஷன் ஷேட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஏதோ வந்துச்சுன்னா அதோட ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் கலரில் இருந்தாலும் எனக்கு பிளாக் கலரில் காட்டுது. சேம் இப்போ நான் வந்து வேறு கலர் இப்போ வந்து ஹோம் ஸ்க்ரீனில் வச்சிருக்கேன். ஸோ ஹோம் ஸ்க்ரீனில் வளரும்போது இந்த பின்னாடி உங்களுக்கு கலர் டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் தெரியும், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் தெரியும். ஸோ இதே இது பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இந்த மாதிரி இல்லவே இல்லை, எப்போவுமே இதே மாதிரி ஒயிட்டாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ கேமரா தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஃபார் ஆட்டோமேட்டிக் நைட் மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ கேமராவோட ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து நிறைய டாகல் இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மோரில் போனீங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டுது. ஸோ விளாக் மோடு, ஷார்ட் வீடியோஸ் மோடு நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் ஷார்ட் வீடியோக்காக மட்டும் நம்ம மேக் பண்ணுறது. ஸோ நைட் மோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன் நிறைய வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன்ஸ் எல்லாமே இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுது. ஸோ மூவி ஃப்ரேம் அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா அதை விட்டுருங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120Hz வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் பிரைட்னஸாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக வந்து இது இல்லவே இல்லை. ஸோ ஒரு சில கேசஸில் வந்து இருந்துச்சு. ஸோ அதேமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் அப்டேட்டில் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி இருந்த 120Hz-க்கும் இப்போ இருக்கிற 120Hz-க்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆப் தேவையில்லாத ஆப்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். சேம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த கெட் ஆப்ஷன்ஸ் ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதோட அன்இன்ஸ்டால் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் பேசுகிறேன். ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணலாம் அதுக்கும் வழி இருக்குது. சேம் வந்து கம்ப்ளீட்டாக ஆட் பிளாக் பண்ணுறதுக்கு இதில் வழி இருக்குது. ஸோ அதே நம்ம பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் காலில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ஸோ கால் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ கால் ரெக்கார்ட் பண்ணோம்னா நமக்கு ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு கால் ரெக்கார்ட் பண்ணுறோன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ அதை பற்றி தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இதுக்கு ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இதை நம்ம ட்ரை பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் கிளியராக பேசுகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணி பேசலாம். ஸோ ஓவரால் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரெட்மி நோட் 10 ப்ரோ பற்றி இதுக்கப்புறம் அடிக்கடி நிறைய வீடியோ வரும். ஸோ நிறைய கஸ்டமைஸ் ஆப்ஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை பை.